ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் சார்பாகவும் பரிதை சார்பாகவும் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2020 வந்து கெனேடியன் இமிக்ரேஷனுக்கு எப்படி இருந்தது, இமிக்ரேஷனில் வந்து 2020 எப்படி இருந்தது, அண்ட் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ 2020 வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிறைய கேண்டிடேட்ஸும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. 1,07,000 கேண்டிடேட்ஸ்க்கு மேலே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ கேண்டிடேட்ஸை இது வரைக்கும் இன்வைட் பண்ணதே இல்லை ஒரு வருஷத்தில். ஸோ 2020 இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ கேண்டிடேட்ஸை வந்து, அதாவது 1,01,000 கேண்டிடேட்ஸ்க்கு மேலே இன்வைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2021 வந்து இன்னும் அதிகமான இமிக்ரேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நியூ இமிக்ரெண்ட்ஸ் வர்றது வந்து இன்னும் அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு. அதை எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, 400,000 மேலே இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 400,001,000 இமிக்ரெண்ட்ஸ் வந்து இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் இமிக்ரேஷன், அதாவது இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி, பிஎன்பி ரிலேட்டட் ப்ரொவின்ஷியல் ப்ரோக்ராம்ஸ், அது எல்லாமே சேர்ந்தது வந்து எக்கனாமிக் இமிக்ரேஷன் சொல்லுவாங்க. அதுதான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இமிக்ரெண்ட்ஸ் வருவாங்க அந்த இமிக்ரேஷனில் தான். அதுக்கு அடுத்தது வந்து ஃபேமிலி ரீயூனிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஸ்பௌசல் ஸ்பான்சர்ஷிப், அப்புறம் குழந்தைங்களை ஸ்பான்சர் பண்ணுறது, பேரண்ட்ஸை ஸ்பான்சர் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த இதில். அதுக்கு அடுத்தது வந்து ரெஃப்யூஜிஸ், அதாவது அகதிகளாக வரவங்களை வந்து நியூ இமிக்ரெண்ட்ஸாக அக்செப்ட் பண்ணுறது வந்து அதுக்கு அடுத்த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து எக்கனாமிக் இமிக்ரேஷனில், அதுவும் முக்கியமாக எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் வந்து இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் அதிகமான கேண்டிடேட்ஸை இன்வைட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வருஷமே பார்த்தோன்னா நம்ம சிஆர்எஸ் ஸ்கோர் ட்ராப் ஆகிட்டு வருது அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியுது. முன்னாடி வந்து 479 கிட்டலாம் இருந்துச்சு, 478 அந்த மாதிரி. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 469 கிட்ட வந்துருச்சு. ஸோ ஸ்லோவாக டிக்ரீஸ் ஆகிற ட்ரெண்ட் வந்து நல்லாவே தெரியுது. அண்ட் ஏன்னா நிறைய கேண்டிடேட்ஸை இன்வைட் பண்ணுறதுனால அந்த டாப் கேண்டிடேட்ஸ் வந்து போயிடுறாங்க, திரும்ப இன்வைட் பண்ணிடுறாங்கன்றதுனால நம்ம வந்து ஸ்கோர் இன்னும் கூட குறையிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இமிக்ரேஷன் ட்ரை பண்ணுறீங்க, எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இது ஒரு நல்ல இயராக இருக்கலாம் 2021 உங்களுக்கு. அண்ட் 2022 அண்ட் 2023 வந்து இன்னும் கூட 10,000 கேண்டிடேட்ஸ் எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறதாக ரிப்போர்ட் சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து டொரோண்டோவில் நியூ இயர் செலிப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த வருஷம் வந்து பெருசாக எந்த செலிப்ரேஷனும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டான லாக்டவுன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இங்கே. அதனால் எங்கேயுமே யாரும் போகிறதில்ல அந்த மாதிரி இருக்குது. அண்ட் கடைங்க கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ நான் காமிக்க போகிறது வந்து போன வருஷத்து, அதாவது 2020 ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா, ஸோ அந்த நியூ இயர் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து டவுன்டவுனில் நேத்தன் ஃபிலிப் ஸ்கொயர் அப்படின்ற இடத்துல நடக்குது. இந்த டொரோண்டோ அப்படிங்கிறது வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நேத்தன் ஃபிலிப் ஸ்கொயர். அப்புறம் அது பின்னாடி ஒரு பில்டிங் தெரியுது இல்லைங்க, அது வந்து சிட்டி ஹால். அது முன்னாடி தான் எப்போவுமே ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும்.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2021 வந்து ஒரு கொரோனாலாம் குறைஞ்சி ஒரு நல்ல வருஷமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்ன தான் 2021 வந்தாலும் கொரோனாவும் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அண்ட் ஸோ நீங்கள் எல்லோரும் பத்திரமா இருங்க அண்ட் ஸ்டே சேஃப். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து அபியான் பரிதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய இமிக்ரேஷன் அப்டேட்ஸ், வீடியோஸ், வ்ளாக்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ.